வெல்கம் பேக் டு அவர் சேனல் மனோனா ஆசிரியர் இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் டெட் என்று அழைக்கப்படக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் போட்டித் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா வர ஜனவரி ஏழாம் தேதி வந்து நடத்தப்பட இருக்கு இப்போ ஜனவரி ஏழாம் தேதி இருக்கக்கூடிய போட்டித் தேர்வு வந்து ஒத்தி வைக்கப்படுமா ஏன்னா பல்வேறு மாவட்டங்களில் தொடர் கனமழை காரணமாக அந்த தேர்வு நடத்தக்கூடிய அந்த சென்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா போதுமான ஃபெசிலிட்டி இல்லை அதனால் தேர்வு வந்து ஒத்தி வைக்கப்படுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை இன்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பு மிகேஷ் பொய்யாமலி அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கு அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி லீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் டிஆர்பி போட்டித் தேர்வு முதல்வரின் ஆலோசனைக்கு பிறகு நடக்கும் என்று பள்ளி அமைச்சர் அன்பு மிகேஷ் பொய்யாமலி அவர்கள் வந்து பார்த்தினா இன்றைக்கி ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க இது தினகரனில் வெளியான அப்டேட் தான் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க டிஆர்பி போட்டித் தேர்வு முதல்வரின் ஆலோசனைக்கு பிறகு நடக்கும் என்று அன்பின் மிகேஷ் பொய்யாமொழி தகவல் ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான போட்டித் தேர்வு ஒத்தி வைப்பது தொடர்பாக முதல்வரிடம் ஆலோசனை கேட்ட பிறகு அறிவிக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகேஷ் பொய்யாமொழி சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்குமே வந்து பார்த்தினா கொடுத்துருந்தாங்க ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து பார்த்தினா அமைச்சர் ஒரு அப்டேட்டை வந்து பார்த்தினா கொடுத்துருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா மழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் சான்றிதழ் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக வழங்க ஏற்பாடு செய்துள்ளோம் கனமழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மெயினாக வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைனில் கனமழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் ஜனவரி ஏழாம் தேதி நடக்கவுள்ள பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான போட்டித் தேர்வை தள்ளி வைப்பது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஹைலைட் பண்ணியிருக்காங்க கனமழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் ஜனவரி ஏழாம் தேதி நடக்க உள்ள ஆசிரியர் பட்டதாரி பணிக்கான போட்டித் தேர்வை தள்ளி வைப்பது தொடர்பாக முதல்வரின் ஆலோசனை கேட்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் இன்னொரு அப்டேட் என்ன கொடுத்துருக்காருன்னா இரண்டு லட்சம் பேர் பங்கேற்ற முதுநிலை ஆசிரியர் போட்டி தேர்வு கணினி வழியில் நடத்தியதில் நாற்பத்தோராயிரம் பேர் மட்டும்தான் பங்கேற்றிருக்காங்க இந்த தேர்வை பழைய முறையில் நடத்துவது தொடர்பாக ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவருடன் வந்து பார்த்திங்கன்னா விளக்கம் கேட்டிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அந்த மலையால் பாதித்த நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் அரையாண்டு தேர்வு நடக்கவில்லை விடுபட்ட அந்த தேர்வுகள் ஜனவரி மாதம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்பேண்ட் ஆகலை மேபி வந்து போஸ்ட்பேன் பண்ணுற மாதிரி இருந்தால் முதலுடன் நாங்கள் ஆலோசனை கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டு வீடியோ அப்புறம் வந்து ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ உடனுக்குடன் உடனே டிடிடிஆர்பி அஃபிஷியல் அப்படி மறக்காத நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ